ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த மீடியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ. இந்த ரிவியூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கிற வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ 2023 தமிழ் டப்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆந்தாலஜி டிராமா மூவி. இந்த மூவியில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா தமன்னா, கஜோல்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆந்தாலஜி மூவில அரை மணி நேரமா ஷார்ட் ஸ்டோரிஸ் நாலு ஸ்டோரியை மிக்ஸ் பண்ணி ஒரு மூவியா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. இந்த நாலு ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, லவ் பண்ணி ரெண்டு ஃபேமிலியுமே அரேஞ்ச் மேரேஜா பண்ணலாங்கும் போது அந்த குடும்பத்துல இருக்க பாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸும் தேவைப்பா, அதை பத்தி ஒரு ட்ரையல் பாத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, ஒரு ஹவுஸ் ஓனர் அந்த வீட்டுல வேலை செய்ய கூட ஒரு வேலைக்கார அம்மா கிட்ட சாவியை கொடுத்துட்டு போயிடறாங்க. அந்த வேலைக்கார அம்மா ஓனர் இல்லாத டைம்ல புருஷன் கூட அஜால் குஜாலா தனியா இருக்கிறது நம்ம பாத்துறது டெய்லியுமே அதை கண்டினியூஸா அந்த வேலைக்காரிக்கு தெரியாம அவங்க வீட்லயே ஒளிஞ்சு நின்று அதை எட்டி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய கிளாஷ் என்ன, செக்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணிருப்பாங்க. தேர்ட் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, நம்ம தமனா அண்ட் அவரோட எக்ஸ் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சாங்க, ஹீரோயினும் ஹீரோவும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா, யார் யாரை எதுக்காக கொலை பண்ணாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது ஸ்டோரியில கஜோல் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரண்மனையோட இளவரசியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. புருஷன் பிடிக்காம குடிக்காரனா ஊர்ல இருக்க எல்லா பொம்பளைங்கிட்டையும் அவகாசம் வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க அவனுக்கு பாத்தீங்கன்னா ஆஃப் படிக்கணும் சொல்லி எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட பொண்ணு கொண்டு வந்து வேலைக்காரியை வீட்டுல வைக்கிறாங்க. அந்த வேலைக்காரி கூட அவன் புருஷன் தப்பா நடந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்படும் போது அந்த வேலைக்காரி கூட யார் படுத்தாங்க, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு டோன் ஆஃப் நரேஷன்ல கொண்டு போய் வேற ஒரு ட்விஸ்ட் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. வீக்கெண்ட்ல டைம் இருந்தா பாத்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன, டீசன் வாட்சான ஒரு ஆந்தாலஜி டிராமா மூவிங்கிறத மறந்துடாதீங்க. லஸ்ட் ஸ்டோரிஸ்ங்கிற டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 18 பேர் தான் தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சார்படி ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே தமிழ் டப்பிங் தான் ஐடியா, ப்ராப்பரா லிப்ஸிங் கூட பண்ணிருந்தாங்க. ரெண்டாவது பாசிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, போஃபுமஜா தமனா கஜோல்னு சொல்லி இவங்க இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே கொடுத்துறவுல ஜஸ்ட்வே பண்ணி ப்ராப்பராக நீட்டாகவும் சூப்பராகவும் இம்ப்ரெசிவாகவும் நடிச்சிருந்தாங்க. விஜய் வர்மாவோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டாக தான் இருந்த மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணேன். அண்ட் தேர்ட் ஃபஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ஸ்க்ரீன் பே ஸ்டோரியை பற்றி ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தான் எடுத்து நரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு எபிசோட ஸ்டோரி வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக கேட்சியாக இல்லாத மாதிரி தான் நான் பர்சனலாக ஃபீல் பண்ண, ரொம்ப சிம்பிளான ஒரு நரேஷனில் தான் கொண்டு போயிருந்தாங்க. மெசேஜ் சொல்ற மாதிரி எண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் லாஸ்ட்டுக்கு கூடிய ரெண்டு ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஃபேண்டசி ட்ராமா ஹாரர் எலமெண்ட்டை மிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம நல்ல கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் கொடுத்து ஒரு சஸ்பென்ஸோட முடிச்சது இந்த மூவியில மிகப்பெரிய ஹைலைட்டா இருந்துச்சு. பார்ட் ஒன் பார்த்துட்டு தான் பார்ட் டூ பார்க்கணுங்கிற கண்டினியூட்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்டாண்ட் அலோன் சீக்வலா தான் இந்த லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் ஆந்தாலஜி சீரிஸ்னால குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸுக்குமே சின்ன கனெக்ட் எதுவுமே இல்லாம போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தெரிஞ்சு, அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நாட் போட்டுருந்தா இன்னும் நல்லா இருக்குங்கிற மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ண, லைக் ஹைப்பர் லிங்க்டு ஸ்டோரி நரேஷன்ல கொண்டு போயிருந்தா இன்னும் சூப்பராகவே பெட்டராகவே இருந்திருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தாட்டா மட்டும்தான் இருக்கு. இந்த மூவி டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரி நீட்டா கேட்கற மாதிரி இருந்துச்சு. சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லான விஷயம் நீட்டா சூப்பரா இம்ப்ரெசிவாவே பிரசென்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த மூவி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ரெண்டு மணி நேரத்தில் தமிழ் டப்ளியூஷன்ஸோட நெட்ஃபிளிக்ஸ்ல அப்படியே இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இருக்கக்கூடிய ஒரு சின்ன டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, 18 பிளஸ் மூவி தான் தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சார்படி லஸ்ட் ஸ்டோரிஸ் ஒன்னை கம்பேர் பண்ணும்போது ஃபேக்டரிஸோட பேர் கிடாம பார்ட் டூ ஒன் நீட்டா எடுத்திருக்காங்கனால பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தனியா. இந்த லஸ்ட் ஸ்டோரிஸ் டூ மூவிக்கு நம்ம ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6.7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கும் கமெண்ட் லைக் கட்சி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக இருந்தோம். டாடா பை, சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.